ஐப்பசி மாசம் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில பிரதமை தொடங்கி சஷ்டி வரைக்கும் இருக்கிற காலத்தை தான் நம்ம கந்த சஷ்டி விரத காலம்னு சொல்றோம். முருக பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப விசேஷமான காலம் இது. இந்து வருட கந்த சஷ்டி நவம்பர் 2 தொடங்குது. நவம்பர் 7 சூரசம்ஹாரம், 8 திருக்கல்யாணம். சஷ்டி விரதத்தை நவம்பர் 2 காலை 6 காப்ப கட்டி தொடங்கலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் அனுசரிச்சு பொருத்தமான விரத முறையை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நீராகாரம் இல்லைனா இளநீர் மட்டுமே குடிக்கலாம். ஒருவேளை மட்டுமே சாப்பிடலாம். காய்கறிகள் மட்டுமே கூட எடுத்துக்கலாம். பால் சாதம், தயிர் சாதம் மட்டுமே கூட சாப்பிடலாம். முதல் நாள்ல 1 தீபம், 2 2 தீபம்னு ஒவ்வொரு நாளும் தீபங்களை கூட்டிக்கிட்டே போகலாம். வெற்றிலை தீபம் ஏத்தினா ரொம்பவே சிறப்பு. ரொம்ப சிம்பிளா உங்களால முடிஞ்ச அபிஷேகத்தை மனசார முருகனுக்கு தினமும் செய்யுங்க. சஷ்டி காலம் முழுவதும் நம்முடைய ஸ்ரத்தை முருகன் மேல மட்டுமே இருக்கணும். அதனால அவசியத்துக்கு பேசி மற்ற நேரங்கள்ல மௌனமாகவும் அமைதியாகவும் இருங்க. திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம்னு உங்க மனசுக்கு பிடிச்ச முருகன் பாடல்களை அதிகமா கேளுங்க. முருகன் நம்மளை எப்போதும் நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கையோட இருங்க.